हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். நாங்க வந்து யூசுவலா இங்க தீபாவளி எல்லாம் வரும்போது நல்ல குளிர் ஸ்டார்ட் ஆயிரும், பட் இங்க இன்னும் விண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகல. இப்போதான் ஸ்லைட்டா இங்க கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து யூஸ்வலாக தீபாவளி எப்போ ஸ்கூல்லாம் வந்து இருக்கோம், நார்த் இண்டியன்ஸ்க்கு எப்போ தீபாவளியோ த நெக்ஸ்ட் டே, அப்போ தான் வந்து இங்கே ஸ்கூல்லாம் இந்தியன் ஸ்கூல்ஸ் லீவ் விடுவாங்க. ஓ, நாங்கள் வந்து யூஸ்வலாக அந்த நம்மளுக்கு தீபாவளி இருக்கிறப்ப நாங்கள் லீவ் எடுத்துக்குவோம், நாங்கள் பர்மிஷன் போட்டுருவோம். ஸோ அப்போ வந்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே பலகாரம்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த ஸ்பிரிட்டை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் இல்லையா. ஊர்லன்னா இப்போ வந்து நம்மளுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே தீபாவளி கடை ஷாப்பிங்கு தள்ளுபடி அப்படி இப்படின்னு சூப்பராக இருக்கும், நல்லா களை கட்டி இருக்கும், வெடி போடுறது இது பண்ணுறது அப்படின்னு. பட் இங்கே வந்து எப்போவுமே வருஷம் பூராவே கடைங்களும் சரி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ நம்மளாக வந்து அந்த ஸ்பிரிட்டை வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்னா இந்த மாதிரி பலகாரம் செய்கிறது, இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறது, அந்த மாதிரி தான் பசங்களுக்கு வந்து அந்த ஒரு இது வரும், சரி தீபாவளி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து இந்தியன் ஸ்டோர்ஸில் ட்ரெஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஊர்லேருந்து எப்போவுமே வாங்கிட்டு வந்துடுவோம் தீபாவளிக்கு, அதில் வந்து ஏதாச்சும் புது ட்ரெஸ் எடுத்து போட்டுக்குவோம். இந்த வருஷம் நம்ம போகலை, ஆனால் வந்து இங்கே ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டால்ஸு, அங்கெல்லாம் வந்து நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸ் எல்லாம் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் லாஸ்ட் ஃப்ரைடே போயிருந்தோம், அப்போவே வந்து பாதி ஸ்வீட்லாம் எல்லாம் காலியாயிடுச்சு, ஏன்னா எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க தீபாவளி ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு. எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸில் வந்துடும், பாக்ஸில் வந்து பெர் கேஜி இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. இங்கே நிறைய இடத்துல சின்ன சின்ன ஹால்ஸில் வந்து தீபாவளி மேளா, தீபாவளி கண்டெஸ்ட்டு, தீபாவளி இந்த மாதிரி ஸ்வீட் மேக்கிங்கு அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸு எல்லாமே நடக்கும். பட் இந்த வருஷம் க்ரௌடெல்லாம் கேதர் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து சும்மா ஒரு பர்ச்சேசிங் மாதிரி போயிருந்தோம், சும்மா ஏதாவது ட்ரெஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் பலகாரம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நாங்கள் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்போவுமே லுலு ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாம் ஃப்ரைடேங்கிறனால எல்லாம் காலியாயிடுச்சு, எல்லாம் பாக்ஸில் ரசகுல்லா, குலாப் ஜாமுனு, அதுக்கப்புறம் சோன் பப்படி, ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் பலகாரம் செய்ய நம்மளுக்கு எண்ணெய் இந்த மாவு அதெல்லாம் வாங்கணும்ல, ஸோ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லாத திங்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம். கொஞ்சம் ஆஃபரும் போட்டிருந்தாங்க அங்கே வந்து, ஏதோ ஆனிவர்சரி ஆஃபர்னு ஹைவேயில் அங்கே போய் வாங்கிட்டு வந்தோம். ஹைவேயில் வந்து எப்போவும் ஜாமான்லாம் வந்து க்ராசரி ஐட்டம்மு மற்றபடி இந்த மளிகை ஜாமான் அதெல்லாம் நல்ல சுத்தமாக க்ளீனாக இருக்கும், நல்லா ஸ்டாண்டர்டாகவும் வச்சுருப்பாங்க, பேக் பண்ணி நல்லா நீட்டாக நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம், கொஞ்சமாகவும் இருக்கும் ஜாஸ்தியாகவும் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம், பலகாரம்லாம் செய்யணும்ல அதுக்காக. மோஸ்ட்லி மளிகை ஜாமான்லாம் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வருவாங்க, லிஸ்ட்டு போட்டு கொடுப்பேன். இல்லாட்டி எல்லோரும் போகும்போது ஏதாவது கடையில் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர் பார்த்துட்டு நாங்கள் போய் எல்லோரும் வாங்கிட்டு வருவோம். ஆமா
வந்து பலகாரத்துக்கு வந்து இங்கே ரெடிமேடு இடியாப்பம் மாவு இருக்கும், அதுவும் நான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி முறுக்கு தட்டவடை அதெல்லாம் செய்கிறதுக்கு இட்லி அரிசி மாவு ஊற போட்டு செய்வேன், இல்லாட்டி பச்சரிசி மாவு ஊற போட்டு செய்வேன். நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி அந்த மாவு பச்சரிசி இங்கே கிடைக்கிறது கஷ்டம், சில இந்தியன் ஸ்டோரில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நான் வந்து நான் இட்லிக்கு ஊற போடுற அரிசி இட்லி அரிசி பலகாரமும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பச்சரிசி பலகாரமும் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இந்த வருஷம் அந்த மாவு அந்த அரிசி வந்து நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைமும் அதே அரிசி வாங்குவேன். சில நேரம் எனக்கு ஞாபகம் இருக்காது எந்த பிராண்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அரிசி வாங்கிட்டு கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணுவேன், அது நல்லா வந்துச்சுன்னா அப்புறம் அடுத்த பேட்ச் வந்து நிறைய போட்டுருவேன். நான் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி நான் பார்ட் டூ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் ஷாப்பிங் ஹால் தான் போட போகிறேன். அந்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.